வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப அட்டகாசமாக இன்றைக்கி மீன் பிடிச்சோம். என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக தண்ணிக்கு மேலே கரையில் நின்று மீன் பிடிப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் தண்ணியில் இறங்கி மாறளவு தண்ணியில் இறங்கி மீன் பிடிச்சோங்க. ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்தது. ஜிலேபி, உளுவை, விரால், பஞ்சட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரிவாளை, இந்த மாதிரி மீன் நிறைய மீன்கள்லாம் மாட்டுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நானும் ஃபிஷிங் பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் சூப்பராக ஒரு இடத்துல போய் நின்னாச்சு. ஆழம்லாம் பார்த்து, ஏன்னா இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பள்ளங்கள்லாம் இருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த இடம் தெரியும் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி நின்று மீன் பிடிக்கிறோம். ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. தண்ணியில் இறங்கிறதுக்கு முன்னாடி மண்புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து நாங்கள் ஒரு சின்ன வாட்டர் கேனல் டப்பாவில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க கழுத்தில் மாட்டியிருக்காங்க. ஸோ நம்ம நண்பருக்கு பார்த்தீங்கன்னா முதல் மீன் மாட்டிச்சு. என்ன மீன் பாருங்கள், உளுவை மீன் இது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் நிறைய மாட்டோம், பெரிய சைஸ்லேயே மாட்டோம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ஜிலேபி தான் வேட்டைன்றதுனால இந்த மீனை வந்து திரும்ப நாங்கள் வந்து தண்ணியிலே விட்டுடுறோம். ஸோ உளுவை மீனை பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சுட்டு டாடா கட்டுறாரு நம்ம நண்பர் முரளி. பெரிய மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அண்ணன் பூச்சியை வந்து கொத்த கொத்து போடுறாரு. அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச், செம்ம வேட்டையாட்டாருங்க. தண்ணியில் நிற்கும் போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூண்டில் ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எடுத்து எடுத்து கீழே விட்டோம்னா அது அப்படியே இறங்கிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே தான் சுற்றி வச்சுட்டு போடணும். அது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கட்டையை பார்த்தீங்கன்னா தூண்டில் ஒயர் சுற்றி இருக்கிறது கையிலே தான் வச்சுருப்பாங்க. அவ்வா, செம்மையாக லாங்கில் போட்டு அடிக்கிறாரு, நல்லா லாக் பண்ணிட்டார் போல இருக்கு. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி நிற்கிறதுனாலையும் தூரத்தில் நிறைய பாசைகள் இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா மீன் வலிக்கும் போதே செம்ம வெயிட்டாக சூப்பராக வருது. இப்போ எவ்வளோ அழகாக துழுது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இந்த இன்னைக்கு மீன் பிடிக்கிறதும் சரி, வீடியோ எடுக்கிறதும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கடல் மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊடான்னு ஒரு மீன் வெரைட்டி இருக்கும், வகை இருக்கும், அந்த மீன் மாதிரி இருக்குது இன்றைக்கி ஜிலேபி. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்குது. சிக்கன் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிட்டேயும் தனித்தனியாக ஒன்று ஒன்று இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருப்பாங்க. சிக்கன் பை இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டைலில் மீனே பிடிக்க முடியாது. மண்புழுவையும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒயர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா பார்த்துக்கணும். புழு தண்ணியில் கொட்டிச்சுனாலும் வேஸ்ட்டாக போயிடும், சிக்கன் பை அவுந்துச்சுனாலும் வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஸோ பக்கா செட்டிங்கோடு தான் இன்றைக்கி நம்ம டீம் எல்லாமே களத்தில் இறங்கியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பூச்சிகள்லாம் அதாவது மேலே வந்து சில சிலன்னு ஏறும், அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ வரும் கொஞ்சம் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் ஏறாமல் இருந்தால் உடனே தட்டி விட்டுருங்க. அடுத்த மீனும் ஹூக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீன் நிச்சயமாக வந்து எஸ்கேப் ஆகாது. நல்லா உங்களோட தூண்டில் மூலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா நல்லா ஹூக் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி தாராளமாக எடுத்து இந்த மாதிரியே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணிக்குள்ள மீன் வந்து எப்படி சிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு ஒரு புழுவையும் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாகவே தான் கோத்து போடுறோம். கொஞ்சமாக நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிடுறீங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புழுவெலாம் போட்டிங்கன்னா பெரிய மீன்கள்லாம் வந்து இது வந்ததுன்னா ஈஸியாக வந்து விரால் குறவை ஜிலேபி பெரிய ஜிலேபி இந்த மாதிரிலாம் அப்படியே வந்து மொத்தமாகவே புழுவை முழுங்கிடும். இந்த தடவை மிஸ் பண்ணிட்டாரு, இல்லவே இல்லைடா அப்படின்றாரு. நல்ல ஷாட் தான், பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் தூண்டில் போட்டார். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான், நல்ல அழகாக வலிச்சிட்டு போச்சு. இருந்தாலும் பேட் லக் போல இருக்குது, இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி வரதுக்குள்ளே அடுத்த ஸ்ட்ரோக்லேயே மீனை போட்டார். ஸோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இருக்க சொன்னால் மீன் மேன் ஆஃப் த மேட்ச், அடித்து கலத்திட்டாரு மீனை, சொல்லி சொல்லி அடித்தார் மீனை. பாருங்க தண்ணியில் எப்படி துள்ளிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அது பார்க்கறதுக்கே எனக்கே ரொம்ப அந்த கேமராவில் பார்க்கும்போது அவ்வளவு ஆசையாக இருந்தது. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மீனை செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு சூப்பர்மா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தண்ணி, சூப்பராக இருக்கும் இது. இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி இந்த மாதிரி மீனெல்லாம் பிடிச்சிருக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை இந்த மாதிரி தண்ணியிலலாம் இறங்கினதில்லை, வெறும் கரையில் தான் இருந்து பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேருக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேமுங்க. பாருங்கள் புழுவை வந்து இப்போ தான் கோக்குறாரு, கோத்துட்டு ரொம்ப தூரத்துலலாம் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. இவர் மட்டும் டக்குன்னு மேஜிக் பண்ண மாதிரி நம்ம நின்றுட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டார். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா மீன் அடிச்சிட்டாருங்க. அப்படியே அந்த தக்கை எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு பாருங்க. நிறைய பேர் வந்து ஒரு சிலர்லாம் வந்து தக்கை எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆசை இருந்ததுன்னா இதை பாருங்க. ஈஸியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸான ஒரு ஜிலேபி மீன் தான். நம்ம தண்ணியில் இறங்கி நின்றுட்டு இருக்கோம், இருந்தாலும் நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேஞ்சிட்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட சிக்கன் பையன் அழகாக அந்த மரத்தில் கட்டி வச்சிட்டாரு. ஸோ ரொம்பவே இவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் இறங்கினே ஒரு தெர்மாக்கோல்லாம் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி புழு அப்புறம் உங்களோட திங்ஸ் எல்லாமே அழகாக மேலே வச்சுக்கிட்டு மீன் பிடிக்கலாம். ஸோ அடுத்து மீன் அடிச்சிட்டாரு. இது என்ன மீன் பார்ப்போம். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் பஞ்சட்டன்னு சொல்லுவோம். இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்ல சைஸான பஞ்சட்ட மீன் தான். எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் வந்து கறி மீன் சொல்லுவாங்க, இது இந்த மீன் தான் நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க.
அண்ணன் பேக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள். ஒரு சரியான சைஸ் ஒரு விரால் மீன் ஒன்று பிடிச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கிலோ இருக்கும், தாராளமாக அந்த ஒரு கிலோ மேலே இருக்கும். அவ்வளவு நல்ல சைஸ் அது, நல்லா உருட்டையாக இருக்குது பாருங்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.